இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதாவது இயல் 2. இதில் உள்ள இது செயல் பகுதியில் உள்ளதை ஃபஸ்ட்டு பாட்டை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பாடல் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். வாங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம், என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு. இதில் பாருங்களேன், ரிப்பீட்டடாக ஒரு சொல் வந்துகிட்டே இருக்குது, வனப்பு 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 வனப்புன்னு சொல்லிட்டு. அது எதனாலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் முடியும் போது நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு மீனிங் காமிச்சு. இப்போ இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா, காரியாசன். யார்? காரியாசான், காரியாசான், சரிங்களா? இப்போ இந்த பாடலுக்குள்ள பொருளை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். கண்ணுக்கு அழகு என்னது அப்படின்னா, இரக்கம் கொள்ளுதல். வேறு மேலே மற்றவங்க மேலே நம்ம வந்து இரக்கமாக இருந்தாலே நம்ம கண்ணுக்கு வந்து அது வந்து ரொம்ப அழகு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காலுக்கு அழகு இல்லைனா பிறரிடம் இறந்து செல்லாமே. பிறரிடம் என்னதுன்னா, கெட்ட வழிகளில் இறந்து செல்லுதல் அப்படின்னா கெட்ட வழியில் செல்லாமை அப்படின்னா. ஆராய்ச்சிக்கு அழகு என்னென்னா, தமது முடிவை துணிந்துரைத்தல். ஒருத்தவங்க ஒரு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதோட ரிசல்ட்டை வந்து அவங்க துணிஞ்சு வெளிப்படையாக வெளியில் சொன்னால் தான் அந்த ஆராய்ச்சிக்கு அழகு, அப்படி இல்லைன்னா அழகு இல்லை. இசைக்கு அழகு என்னென்னா, அதனை ஒரு பாட்டை வந்து கேட்டவங்க வந்து அந்த இசையை பற்றி வந்து அந்த பாட்டு நல்லா இருந்தது அப்படின்னு புகழணும், அதுதான் அந்த இசைக்கு அழகு. அரசனுக்கு அழகு என்னது அப்படின்னா, குடிமக்களை வந்து வருத்தாமல் காப்பவன். என்னது, குடிமக்களை வந்து அவங்களுக்கு ஏதாவது கெட்ட நடந்ததுன்னா அவங்க வருத்தப்படாத அளவுக்கு அதை சரி பண்ணுறது தான் என்னதுன்னா அரசனுக்கு அழகு, சரிங்களா? பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல், காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் தான் என்னதுன்னா அரசனுக்கு அழகு. இப்போ வந்து சொற்பொருள் பார்ப்போம். கண்ணோட்டம், கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு, என் வனப்புனா என்னது ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனாலே பொதுவாக அழகுன்னு அர்த்தம். கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன், கிளர்வேந்தன் என்னது புகழுக்கு உரிய அரசன். வாட்டான்னா என்னதுன்னா வருத்த மாட்டான் அதுனா அப்படின்னா என்னது வாட்டானுக்கு உள்ள மீனிங், சரிங்களா? இதில் உள்ள இலக்கண குறிப்பை பார்த்துடலாம். கண்ணோட்டம் செல்லாமை, கண்ணோட்டம்னா என்னதுன்னா கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல், இந்த நாலு சொல்லும் தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்னதுன்னா கேட்டார் வாட்டான். இது வந்து கேட்டார் வாட்டாருங்கிறது வந்து வாட்டாருங்கிறது வருத்தப்படாமல் நம்ம இப்போ வந்து மேலே வந்து மீனிங் வந்து பார்த்தோம். இன்னொன்று அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து ஒரு வினையை செஞ்சுருக்காங்க. இது கேட்டார், அவரும் இது ஒரு ஒரு மனுஷனை குறிக்குது. ரெண்டாவது வந்து என்னதுன்னா, அவர் வந்து ஒரு அந்த மனுஷன் ஒரு வினையை செய்ததையும் குறிக்கின்றது. அப்போ அது வந்து என்னதுன்னா வினையால் அணையும் பெயர். ஒரு மனுஷனையும் அவங்க செஞ்ச செயல், அதாவது வினை, அதெல்லாம் சேர்த்து குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம். கேட்டார் கேள், இட்டு கூட்டல் இட்டு கூட்டல் ஆர். கேளுங்கிறது பகுதி, இல்லுங்கிறது பிராக்கெட்டில் வந்திருக்கு. அதனால் வந்து இப்படி பிராக்கெட்டில் வந்து வந்ததை வந்து இல் இட்டானது விகாரம், சரிங்களா? அந்த இட்டுங்கிறது வந்து என்னதுன்னா, ரெண்டாவது இட்டு இருக்குல்ல, அது வந்து என்னது அப்படின்னா இறந்த கால இருக்கிறீங்களே. இத்து இட்டு இரு இன்னு இந்த நாலு எழுத்தும் இறந்த கால இடநிலை. ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. நம்ம வந்து ஆர் அரு இதெல்லாம் வந்ததுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதின்னு கண்ணை மூடி போட்டுடலாம். ஆனால் லாஸ்ட்டாக இருக்கணும், அப்படினா தான் விகுதின்னு போடணும். சில இடத்துல ஆர் அப்படிங்கிற மாதிரி முடிகிற மாதிரி ஒரு சில இடத்துல வரலாம். அந்த மாதிரி இடத்துல வரும்போது விகுதியாக வந்து அது வந்து வராது. ஏழாம் வேஷ்மை தொகை அந்த மாதிரி ஏதாவது வந்து உடலை வந்து வரும், அதை கொஞ்சம் கவனித்து போடுங்க. இந்த பாடலில் என்ன அணி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணியை பற்றி நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ ஆசிரியர் குறி பார்க்கலாம். காரியாசன் வந்து இதோட ஆசிரியர். மதுரை தமிழாசிரியர் மாக்கா நாரின் மாணக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. இது என்னதுன்னா காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் என்னதுன்னா மாணக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறதா. இதை பற்றி இவர் சமண சமயத்தை சார்ந்தவராம். இவரும் கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கராவர்.
மாணக்கவராவரான என்னதுன்னா ஒரு மாணவர் அப்படின்னு அர்த்தம். மாணக்கவராவரான என்னதுன்னா ஒரு மாணவர் அப்படின்னு அர்த்தம். இவரும் கணிமேதாவின்னு கணிமேதாவி யாரும் இவரும் இன்னொருத்தர் அது அவர் வந்து கணிமேதாவி அவரும் இந்த காரியாசனும் ஒரு வந்து ஒரு ஒரு சாலை மாணவர் அந்த மாதிரி பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூறு இடம்பெற்றுள்ளன. இந்நூலில் என்னெல்லாம் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா பெரும்பான்மையாக வந்து பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக வந்து சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. நூற்குறிப்பு சிறுபஞ்சமூலம் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதன் ஆசிரியர் காரியாசான். இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் எத்தனை வெண்பாக்கள் 97 வெண்பாக்கள் உள்ளன. இதில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள் உள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இதில் வந்து இந்த 97 இதுலேயுமே என்னது அப்படின்னா ஒவ்வொரு வெண்பாக்கள்லையும் ஒவ்வொரு பாடல்கள்லையும் 5 கருத்துக்கள் உள்ளன. அந்த 5 கருத்துக்களும் மக்கள் மனநோயை போக்குவதற்கு போக்குகின்றன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சமூலம் பஞ்சம்னாலே என்னது? பஞ்சதந்திரம் அப்படின்னாலே 5 அப்படின்னாலும் சொல்லுவோம். பஞ்சதந்திரனாலே 5. அப்போ இதுதான் சிறுபஞ்சமூலம் என சொல்கிறாங்க சரிங்களா. 5 குறிப்பிட்டாலே பஞ்சம் பஞ்சாமிர்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவ்வகை பழம் அதான் அந்த மாதிரி தான் எனது சிறுபஞ்சமூலம் என பெயர் பெற்றது. இதோட பெயர் காரணம் கேட்டாங்கன்னா என்னது நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். 5 கருத்துக்களை கூறுகின்றது. அதனால் இதுக்கு வந்து சிறுபஞ்சமூலம்ங்கிற பெயர் வந்தது. இதில் பாருங்கள் கண்ணுக்கழகு கண்ணோட்டம் இந்த மாதிரி கூட நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். பண்ணுக்கழகு கேட்டார் பிறரிடம் இறந்து செல்லாமே காலுக்கு அழகு. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல அதுதான் வச்சு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தேன் பின்வரும் நிலையணி பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு செயலில் முன்னால் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பல விடத்துனா சொல்லு பொருள் அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல வந்து சொல்லும் பொருளும் ஒரே சொல்லே வரும் அதுக்கு ஒரே மீனிங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து ஒரே சொல்லே திருப்பி திருப்பி வரலாம் ஆனால் அந்த சொல்லுக்கு அதே பாடல்லே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பல விடத்தும் வருவது என்னென்னா பின்வரும் நிலையணி ஆகும். இது சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, உவமை பின்வரும் நிலையணி என 4 வகைப்படும். பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? மொத்தம் 4 வகைப்படும். அதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி தான் இந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு. நம்ம வந்து அணியில் வந்து பார்த்துருந்தோம். அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லும் வந்திருக்கு அதுக்குள்ள பொருளும் ஒரே பொருளாகவே வந்திருக்கு. அதுதான் என்னதுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவிடத்தும் அது அதே பொருளை தந்து வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாம். கண்வனப்பு கண்ணோட்டம் இந்த பாடலில் வந்து என்னென்னா சிறுபஞ்சமூலம் பாடலில் இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்து பயின்று வந்துள்ளது. இதில் பாருங்கள் வனப்புங்கிற ஒரு சொல்லு வந்து திருப்பி வருது. அந்த வனப்புங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அழகு அப்படிங்கிறது மீனிங். வனப்புங்கிறதுக்கு என்ன மீனிங்? அழகுங்கிறது மீனிங். ஸோ இந்த பாட்டில் வந்து என்னென்னா வனப்புங்கிற வேர்டு ரிப்பீட்டடாக வருது. ரிப்பீட்டடாக வர அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அழகுங்கிற ஒரே ஒரு மீனிங். அப்போ சொல்லும் பொருளும் ஒரே இதாக வருதாதான் சொல் பொருள் பின்வரும் நிலையணி சரிங்களா. இதே போல் உங்களுக்கு வீடியோஸை அப்டேட் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு வீடியோஸ் வேணுனாலுமே நீங்கள் ஓப்பனாக எங்ககிட்ட இதை பற்றி கேளுங்கன்னு சொல்லலாம். நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.